இந்தியாவில் கொரோனா தொற்று 20 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் மோடி தலைமையிலான மத்திய அரசை காணவில்லை என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா பாதிப்புகள் குறித்தும் அதை மத்திய அரசு கையாண்ட விதம் குறித்தும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்து வருகிறார். July 17 தனது ட்விட்டர் பதிவில் இந்தியாவில் இதே வேகத்தில் கொரோனா பரவினால் August 10 20 லட்சம் பேருக்கு தொற்று ஏற்படும் என தெரிவித்திருந்தார். மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகள் எடுத்து கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தற்போது August 7 நிலவரப்படி இந்தியாவில் கொரோனா தொற்று 20 லட்சத்தை கடந்துள்ளது. இதை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி தனது முந்தைய ட்விட்டர் பதிவை மேற்கோள் காட்டி மோடி அரசை காணவில்லை என விமர்சித்துள்ளார். தனது மற்றொரு பதிவில் சீனாவின் பெயரை சொல்லக்கூட மோடிக்கு துணிச்சல் இல்லை எனவும் நம் எல்லைக்குள் சீனா ஊடுருவி இருப்பதை மறுப்பதும் பாதுகாப்பு அமைச்சக இணையதளத்தில் இருந்து ஆவணங்களை நீக்குவதும் உண்மைகளை மாற்றிவிடாது எனவும் கூறியுள்ளார்.